வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிவன்யா. வரக்கூடிய 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையாக வெறும் வறண்ட வானிலை மட்டுமே நிலவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. நேற்றைய தின வானிலை முன்னறிவிப்பிலேயே நமக்கு தெளிவாக கொடுத்திருந்தது, வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு இந்த மழையானது குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழகத்தில் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றானது அந்த உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை வலு சேர்ப்பதற்காக இந்த வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் எனக்கு தெரிவித்திருந்தனர். மேலும் 2 அல்லது 3 தினங்களுக்குள்ளாக அந்த புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய, அதாவது நேற்றைய தினம் காலையில் உருவாகிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் தற்போது வரை அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே நிலையில் அதே பகுதியில் நீடிக்கும் காரணத்தினால் அந்த வறண்ட வானிலை என்ற கூடிய அறிவிப்பு தொடர்ந்து 5 நாட்களுக்கு நீடிப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதன் காரணமாக மேலும் இந்த வெப்பமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறக்கூடும், அதன் பிறகே அந்த நகர்ந்து ஒடிசாவை நோக்கி நகரக்கூடும் என்ற ஒரு நிலை இருப்பதனால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு முற்றிலுமாக குறைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றன. இருந்தபோதும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய ஓரிரு மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். இதுவும் நமக்கு தென்மேற்கு அந்த பருவக்காற்றின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அந்த காற்றின் ஊடாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருப்பதனால் இந்த மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக குறைந்த அளவிலான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். மற்றபடி நமக்கு வரக்கூடிய 5 தினங்களுக்குமே இந்த வெறும் வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பு மட்டும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறனர். வெப்பநிலை பகுதிக்கு பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் தமிழகத்தில் பதிவாகும் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரைக்கும் இன்று முதல் வரக்கூடிய 14ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கும், தெற்கு வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது சோம்யா.